அசிம் சிம் சேனல். நான் உங்கள் சுதாமன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் கெட்டப் நல்லா இருக்கா? நம்ம பசிம் சிம் சேனலில் இது வரைக்கும் நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷல் டிஷ். இது வரைக்கும் நம்ம பசிம் சிம் சேனலில் இந்த டிஷ் நம்ம பண்ணலை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். மட்டன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? மட்டன். ஆமாம், இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சு ஒரு அழகான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். திருநெல்வேலி, என்னோட பிறந்த சொந்த ஊரான திருநெல்வேலியிலிருந்து அழகான திருநெல்வேலி மட்டன் கிரேவி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். வாங்க, ஒரே குக்கரில் ரொம்ப சிம்பிளாக திருநெல்வேலி ஸ்டைலில் மட்டன் கிரேவி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட நெல்லை மட்டன் கிரேவி ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நெல்லை மட்டன் கிரேவி ஸ்பெஷலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். மட்டன் 350 கிராம் போன்லெஸ். கூடவே நான் வந்து 2 விதமான ஆனியன் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வெள்ளை ஆனியன், ஒன்று சிகப்பு ஆனியன். தக்காளி ஒரு நம்பர், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு ஹாஃப் சைஸ் லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸ்பைசஸில் நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா கடுகு, ஜீரகம், மிளகு, சோம்பு, கிராம்பு ஒரு 4 சேர்த்துருக்கேன், பட்டை, பிரிஞ்சலை, கூடவே ஒரு 2 ஏலக்காய் வச்சுருக்கேன் அது வாசனைக்கு. மற்றபடி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இதே அளவான பட்டை, சோம்பு, கிராம்பு எடுத்து நான் பொடியாக திரிச்சு வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கும், இது நம்ம கறி வேகும்போது மசாலா சேர்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே மசாலா ஐட்டங்களுக்காக நான் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, பூண்டு பொடி மற்றும் பெருங்காய பொடி யூஸ் பண்ணுறேன். வாங்க, இதை வச்சு ஒரே குக்கரில் எப்படி ரொம்ப சிம்பிளாக நெல்லை மட்டன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, நெல்லை மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரே குக்கரில் பண்ணுறத சொல்லியிருந்தேன் இல்லையா? பாருங்கள், குக்கர் நல்லா காஞ்சிட்டோன்னே இப்போ அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் முதல்ல ஊற்றிடுறேன். இப்போ இந்த சூடான் குக்கரில் தாளிக்கிறதுக்கு ஐட்டம் என்ன வச்சுருந்தோமோ அதெல்லாம் போட்டுடலாம். நல்லா வெடிச்சு வரட்டும். இது பொரிஞ்சு வர நேரத்தில் மிளகாய், மிளகாயும் வரமிளகாயும் போட்டிருப்போம். இப்போ இதை நல்லா சீல் பண்ணிடும். நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதக்க போகிறோம். நம்ம வெங்காயத்தை போடணும். அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். நான் சொன்ன அந்த போன்லெஸ் கறியை இதில் போட்டுடலாம். நான் இந்த கறியை ஏற்கனவே மஞ்சள், உப்பு, எண்ணெய் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஊறின கறியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சரியாக கறி முங்குற அளவுக்கு 2 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். உப்பு சேர்த்துக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்ம கறியை நல்லா வேக வச்சுருக்க ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த கறி நம்ம விசில் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். போன்லெஸ் பீஸ் தான், ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வாங்க, இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம விசில் அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கறி நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வெந்து மணந்து வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அடுத்த ஸ்டேஜ் கிரேவி எப்படி பண்ணுறதை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கறி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லி பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கிறேன். இத கலக்கி விட்டுடலாம். தண்ணி ரொம்ப இருக்குன்னு ஒத்தப்படணும்னா அதுக்கு இந்நேரம் கொதியிலே கரைஞ்சிடும், தண்ணி கொஞ்சம் கரைஞ்சிடும். பாருங்க நம்மளோட தண்ணி நல்லா வத்தி சுண்டி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கடைசியா நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், சோம்புலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம சேர்க்க போறோம். வாங்க இந்த பொடியை 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கூடவே அந்த அரை லெமனை புளிஞ்சு விட்டுடலாம். பாருங்க நம்மளோட கிரேவி அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்துடுங்க, கறிலாம் அழகாக வந்துடுச்சு. வாங்க இதில் ஒன்றும் இல்லை, அடுத்து நம்ம கொத்தமல்லி இலையை போட்டு நெருக்கிறோம். கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அந்த கேஸோட சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அழகான நெல்லை ஸ்டைல் மட்டன் கிரேவி தயார். வாங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட மல்லி போட்டதுக்கு அப்புறம் அழகா சுண்டி அந்த கலர் பாருங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு. இதுதாங்க திருநெல்வேலி மட்டன் கறி, ரொம்ப அருமையா வந்திருக்கு. வாங்க எடுத்து பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா நம்மளோட மட்டன் கிரேவி திருநெல்வேலி ஸ்பெஷல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே அழகாக திரிஞ்சு வருது பாருங்க. மட்டனும் ரொம்ப அழகாக வெந்துருச்சு, ரொம்ப அருமையாக இருக்கு. நான் போய் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்து இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பசிங் மியூசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அழகான ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான், உங்கள் சுதாமன். பாய்.